నిగమ కల్పతరోర్ గలితం ఫలం శుకముఖాత్ అమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికాభువి భావుకాహ. శ్రీమద్ భాగవత పురాణత్తై శుకాచార్యర్ అడియార్గల్ అనైవరుడై ఉజ్జీవనత్తుకాహ కొడుతరుళినార్. శాస్త్రంగల్ అనత్తయం వేద వేదాంతంగల్ ధర్మశాస్త్రంగల్ ఎల్లావచ్చయం பிழிந்தெடுத்த சாரம் பாகவதம். அதில் நாம் ஓரொரு ஸ்கந்தமாக பார்த்து வந்து ஐந்தாவது ஸ்கந்தம் வரை முடித்துள்ளோம். எவ்வளவு நேரம் எதை பற்றி பேசினாலும் இந்த ஓரொரு ஸ்கந்தத்தினுடைய பொருளை முழுவதுமாக அறிந்து முடிக்க இயலாது. ஆயினும் ஓரளவுக்கு ஓரொரு அத்தியாயத்தினுடைய தேர்ந்த கருத்தை பார்த்து வருகிறோம். அதில் இப்போது நாம் பார்க்க வேண்டியது ஆறாவது ஸ்கந்தம். கீழே சொல்லப்பட்ட ஸ்கந்தங்களுக்கும் இந்த ஸ்கந்தத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புண்டு. ஐந்தாவது ஸ்கந்தத்தினுடைய முடிவில் நரகத்தை வர்ணித்தார். எந்தெந்த பாவம் புரிந்தவன் எந்தெந்த நரகத்துக்கு போகிறான்னு சொன்னார். பரீட்சித்துக்கு ஐயம் எழுந்தது. இந்த பாவத்தை புரிந்தால் இந்த நரகம்னு சொன்னீர், ஆனால் அந்த நரகத்திலிருந்து விடுபடுவதற்கு வழியே தெரியவில்லை. எத்தனை கர்மங்களை செய்தாலும் அது நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்குமா, பிராயச்சித்தமாகுமா, ஒரே அடியாக பாபங்களை தொலைத்து விடுமா தெரியவில்லை. அப்போ உள்ள போகிறதுக்கு மட்டும் வழி சொன்ன நீர், யார் உள்ளே போகிறார்கள்னு சொன்ன தேவரீர், வெளியே வருவதற்கு வழி கூற வேண்டாமா என்று ஆறாவது ஸ்கந்தத்தின் தொடக்கத்தில் பரீட்சித்து கேட்கிறான். நரகத்தில் செல்லாமல் இருக்கவும் சென்றவன் உள்ளே புகாமல் விடுதலை அடைவதற்கும் உயர்ந்த வழி முதல் மூன்று அத்தியாயங்களாலே சொல்லப்படுகிறது. ஆறாவது ஸ்கந்தத்தில் முதல் மூன்று அத்தியாயங்களும் பகவானுடைய நாமசங்கீர்த்தன பெருமை சொல்ல வந்தவை. பெருமானுடைய திருநாமங்கள் எண்ணிறந்தவை, பாபங்களை போக்கக்கூடியவை, உச்சரித்த மாத்திரத்திலேயே நன்மை செய்யக்கூடியவை. அப்படிப்பட்ட நாமங்களை சொல்லி ஒருத்தன் முக்தி பெற்றான், அவன் அஜாமிளன் என்ற அஜாமிளோபாக்கியானம் முதல் மூன்று அத்தியாயங்களாலே சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் தக்ஷ பிரஜாபதி, அவனுக்கு பிறந்த 60 பெண்கள், அவர்கள் ஆளார கல்யாணம் பண்ணி கொண்டார்கள்னு வம்சம் கூறப்படுகிறது. அதற்கு பிற்பாடு விருத்தராசுரன், விருத்தராசுரனை இந்திரன் எப்படி முடித்தான், சித்திரகேதுவனுடைய கதை யாது, இது மூன்றாவது பகுதி. ஆக இந்த ஆறாவது ஸ்கந்தத்தில் மூன்று பகுதிகள் உள்ளன. முதலில் அஜாமிளன் கதையை வைத்து நாமசங்கீர்த்தனத்தினுடைய பெருமை, அடுத்து தக்ஷ பிரஜாபதியினுடைய வம்சம், மூணாவது விருத்தராசுரனை இந்திரன் கொன்னது. இந்த மூணையும் நாம் நிதானமாக பார்க்க போகிறோம். அதில் மிகவும் முக்கியமானது முதல் பகுதி அஜாமிள உபாக்கியானம். பாகவத புராணம் வேதம் வேதாந்தம் ஆகியவற்றினுடைய சாரம் தேர்ந்த பொருள் என்று பார்த்தோம். அப்போ இதில் தானே நாம சங்கீர்த்தன வைபவம் கூறப்பட்டுள்ளது. பகவானுடைய திருநாமங்களை வாயாரச் சொல்லுதல், சஹசிரநாமத்தை ஓதுதல், விடாமல் கீர்த்தனம், அதனையே பஜனை பண்ணுதல் பாடுதல், இவைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இவைகள் புராணத்தில் கூறப்பட்டிருக்கின்றன என்றால் அப்போ வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் நாம சங்கீர்த்தனம் சொல்லப்பட்டிருக்கணும். அப்போதான் பாகவத புராணத்தில் அது சிறந்த வழி, ஆனால் எளிய வழியாக சொல்லலாம். வேதத்திலும் இதுதான் கூறப்பட்டுள்ளது, இதிகாச புராணங்களிலும் இதுதான் கூறப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் பிறந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திலேயும் நாம சங்கீர்த்தனந்தான் சொல்லப்பட்டுள்ளது. அது எத்தனையோ பாபங்களை போக்கும், பண்ணிருக்கிற பாபங்களுக்கு பிராயச்சித்தமாக இருக்கும், பக்தியை வளர்த்து கொடுக்கும், பெருமானை அனுபவிப்பதில் தூண்டுகோலாக ஊக்குவித்தலாக இருக்கும். பல பாகவதர்கள் சேர்ந்திருக்கும் போது பொதுவான ஒரு தர்மமாய் அனைவரும் சேர்ந்து அனுபவிப்பதற்கு வழி கோலுவதாய் நாம சங்கீர்த்தனம் இருக்கும். குலசேகர பெருமாள் முகுந்த மாலைங்கிற அற்புதமான பிரபந்தம் பாடியுள்ளார்.
அதில் ஒரு ஸ்லோகத்தால் சொல்கிறார், ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த. ஹே முகுந்த, முகுந்தன் எம்பெருமானே, இன்னைக்கும் குலசேகரர் எந்த முகுந்தனை குறித்து பாடினாரோ அந்த முகுந்தன் பகவான் திருவஞ்சிக்களம் என்னும் திவ்யக்ஷேத்திரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். குலசேகராழ்வாருடைய அவதார ஸ்தலமே திருவஞ்சிக்களம்தான். அதில் மிக பழமை வாய்ந்த கோவில் முகுந்தனுடைய சன்னிதி. மலையாளத்தில் உள்ளே சென்று மூலமூர்த்தியை நாம் தரிசித்து மட்டும் கொள்ளலாம், உற்சவமூர்த்தி இருக்க மாட்டார். ஆகையால் நம்மால் உற்சவமூர்த்தியை படமெடுத்து காட்டுவதற்கோ காண்பதற்கோ இயலாது. மூலமூர்த்தியை படமெடுப்பது கூடாது. அதனால் கோயிலை மட்டும்தான் சேவித்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான முகுந்தனுடைய சன்னதி. வாசலில் இருக்கக்கூடிய புஷ்கரணி, பக்கத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளது. இந்த முகுந்தனுக்குத்தான் குலசேகராழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார். இதை பெருமாள் திருமொழி பாடிய குலசேகராழ்வாரே முகுந்த மாலை பாடியுள்ளார் என்கிற அபிப்பிராயமும் உள்ளது. அல்லது அவருடைய வம்சத்தில் பிறந்த பிற்பட்ட ஒரு குலசேகரர் இதை பாடியிருக்கிறார் என்கிற மற்றொரு கருத்து நிலவுகிறது. எதுவாக இருந்தாலும் முகுந்தமாலை ரொம்ப அழகான பிரபந்தம். அதை சொல்கிறார், உன்னுடைய நாமங்களை வாயாரச் சொல்லும் பேச்சினை எனக்கு கொடு. என்னைக்கோ ஒரு நாள் ஆடிக்கொரு தரம் அல்ல, ஆவணிக்கொரு தரம் அல்ல, பிரதி தினம் பிரதி பதம் ஓரொரு நாளும் ஓரொரு நிமிஷமும் என் பயம் தொலைவதற்கும் உன்னிடத்தில் பிரீத்தி அதிகரிப்பதற்கும் உன் திருவடிகளை அடைவதற்கும் நாமத்தை சொல்லக்கூடிய பெருமை எனக்கு கொடு, வாய்ப்பை விட்டுவிடாமல் இருக்கவை என்று குலசேகரர் பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், நாக்கே உன்னை படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பயனே பகவன் நாமங்களை சொல்லுவதுதான். அது அனைத்தையும் கொடுக்கும், குலந்தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராய் எனவெல்லாம் நிலந்தரும் செய்யும், நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும், பெற்றதாயினும் ஆயின செய்யும், நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். திருநகரிங்கிற திவ்யதேசத்தில் தான் திருமங்கையாழ்வார் இன்னும் எழுந்தருள் இருக்கிறார். திருக்குறையுளூர்ங்கிற இடத்தில் அவதரித்தார். அவர் எப்படியோ சுற்றினார், எங்கெங்கோ வாழ்ந்தார், அங்கங்கிருந்து மீண்டு வந்தார். பகவானாலேயே நாராயண நாமத்தை உபதேசிக்க பெற்றார். அந்த உபதேசம் பெற்ற உடன் அவர் பட்ட ஆனந்தத்தை தான் இந்த பாடல் சொல்லுகிறது. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து இவ்வளவு நாளும் வாடினேன் கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர் தரும் கலவியே கருதி நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னு நாமம் தேடி தேடி போய் இதோ நாராயண நாமம் கிட்டித்து பெருமானத்தை நமக்கு அனுகிரகித்தான் என்ன நாமத்தினுடைய வைபவத்தை பெரிய திருமொழிங்கிற தம்முடைய பிரபந்தத்தில் முதல் 10 பாசுரங்களாலேயே சாதிக்கிறார். அந்த திருமங்கையாழ்வார் மட்டுமா, ஆழ்வார்கள் பதின்மரும் சொன்ன கருத்து, உபனிஷத்துக்களெல்லாம் சொன்ன கருத்து, ஏன் ஸ்மிருதிகளத்தனே சொன்ன கருத்து, நாமங்களை சொல் நாமங்களை சொல் நாமங்களை சொல். பெருமானுடைய திருநாமங்களுக்கு நம்முடைய அனைத்து பாபத்தையும் போக்கக்கூடிய திறன் உண்டு. அதுதான் பிராயச்சித்தங்களுக்கெல்லாம் சிறந்த பிராயச்சித்தம். ஆனால் வழிகளிலேயே மிக எளிமையான வழி, அதுவும் கலியுகத்துக்குன்னு தனி தர்மம், கலியுகத்துக்குன்னு சிறப்பு வாய்ந்த தர்மம் நாம சங்கீர்த்தனம். அந்த பெருமைதான் தற்போது 6வது ஸ்கந்தத்தில் முதல் 3 அத்தியாயங்களாலே கூறப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமான கதை. சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் கேட்டு ரசிக்கக்கூடிய கதை.